உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இதுல என்ன சந்தேகம்? புதுசுதான். அது தெரியுது. இப்ப இது எதுக்கு? என்னடி 999 கேள்வி கேட்டுட்டு இருக்க? இது நான் வாங்கின சேலை, அதுவும் உனக்காக வாங்கினது. இதுல என்ன சந்தேகம்? நடிச்சு என்ன ஏமாத்த முடியாது. என்ன பயம் வந்துருச்சா? எங்க அண்ணன் போட்ட போடல, நானும் அத்தையமா சேர்ந்து நிமிர்ந்து நின்னுட்டோம். எப்ப வேணாலும் போட்டு தள்ளிடுவோம். ஒத்து போகலனா வம்புன்னு பொட்டி நிக்க பாக்குறீங்களா? என்ன உனக்கு? ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு சேலை வாங்கி தரத்தான் செய்வான். சும்மா அதுக்காக ஓவரா வியாக்கியானலாம் பேசிட்டுக்கா சரியா? ஏ தரு, இஷ்டம் இருந்தா கட்டிக்கலன்னா தூக்கி போடு. சும்மா நொய் நொயின்ட்டு ஆறு நீங்களா புருஷனா? பாரா, நான் என்ன உங்களை ஆசைப்பட்டா கட்டிக்கிட்டேன்? இல்ல, ஒரு புடவை லஞ்சமா கொடுத்துட்டா மாறி போற மனசு என்னோடதுன்னு நினைச்சிட்டீங்களா? லஞ்சம் வாங்குறது உங்க வேலை இன்ஸ்பெக்டரே. குடும்பத்துல லஞ்சம் கொடுத்தா ஏதோ நடக்கும் நடக்காது? எப்படி எப்படி புருஷனா பொண்டாட்டிக்கு சேலை வாங்கி கொடுப்பானா? எனக்கு ஒண்ணு புரியல. முதல்ல நீங்க மனுஷனா நடந்துட்டீங்களா இன்ஸ்பெக்டர் சார்? நானும் மண்டை உடைச்சு யோசிச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ ஒரு நல்ல புருஷனாவும் இல்ல, உங்க அம்மைக்கு ஒரு நல்ல மவனாவும் இல்ல, ஒரு நல்ல காவல்துறையாவும் இல்ல. உன் மேல ஒரு பொம்பளைக்கு ஆசை வரும் நினைச்சியால? என்னடி ஓரா பேசிட்டு இருக்க? எங்க எங்க அடிங்க பாப்போம். ஓங்கிய நிப்பாட்டிட்டீங்க, அடிங்க. ஏய், என்ன ஏர்க்கனே வாங்கினதெல்லாம் மறந்து போச்சோ? ஏன் மறக்காம? அப்பெல்லாம் எங்க அண்ணன் என்ன வெறுத்து இருந்துச்சு. என் மேல கை வச்சா ஏன்னு கேட்க ஆள் இல்ல. ஆனா இப்ப என் பின்னால என் அண்ணன் நிக்கிறாயா? இப்ப நான் அண்ணன்னு ஒரு குரல் கொடுத்தா போதும், உன் உடம்புல தலை இருக்காது. மறந்துட்டியா? இன்னொரு விஷயத்தையும் நீ மறந்துட கூடாது. என் கழுத்துல தாலி ஏறின அடுத்த நிமிஷம் நீ செத்துருப்ப. இப்ப இருக்கிற இந்த உசுறு நான் போட்ட பிச்சை தானே, அதையும் மறந்துடாத. உனக்கெல்லாம் போய் சேலை வாங்கினேன் பாரு, என்ன சொல்லணும்? எனக்கு சேலை வாங்கி தர 1000 ஆள் இருக்கு. ஒருவேளை என் மனச மாத்தணும்னா முதல்ல நீ மனுஷனா மாறி காட்டு. ஏய், எவளுக்காக என்ன மாத்திக்க மாட்டேன், போடி. நீ மாற மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால இனிமே இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் என் கிட்ட வேணாம். உன்னைய இந்த எசுக்கி என்னைக்கும் நம்ப மாட்டா. இந்தா உன் புடவை, நீயே வச்சுக்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீயா வாங்கிட்டு வந்த புடவைன்னு நாடகம் போடணும்னு வெயி ஒரு வேலை செய்யணும். சேலை உள்ள எந்த மடிப்புலையாவது ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கான்னு நல்லா பாக்கணும். அப்புறம்தான் அது கிழிச்சிட்டு நாடகத்தை போடணும். ஒரு ஸ்டிக்கரை கூட கிழிக்க துப்பு இல்ல. உனக்கெல்லாம் ரொமான்ஸ் ஒரு கேடு. போ, போய் உறங்கு. இவ ஸ்டிக்கரை கூட பிக்கலையோ? என்னடி, ஏன் ஒரு மாதிரியா பாக்குறிய? ஏடே பரணி, என்னமோ ஊ வீடு ஊ வீடுன்னு அந்த வீட்டுல தானே சுத்துவ? நடு சாமத்துல இந்த வீட்டுல உனக்கு என்னடி வேலை? எல்லாம் காரணமாதான். இங்க திமிர் பிடிச்ச மாடு ஒண்ணு ரொம்ப சிலுப்பிக்கிட்டு ஆட்டம் போடுதான். அதுக்கு ஃபியூஸ புடுங்கி விடலான் தான் வந்தேன்.
மாடா எங்கடி? கண்ணாடிய பாரு, தெரியும். ஏ சிவபாலா, கையை போடுறா. மா, நீ வாய பொத்தமா. என்ன அடங்கு, போடு பாரு நீ ஊசிய. ஊசி போட்ட இடம் அப்படியே கடுக்குமே, விண்ணு விண்ணு தெரிக்குமே. ஆத்தி, ஆமா வலிக்குது. கேண்டி, நெசமாவே விஷமா? ஆமா, மத்த ஊசினா இப்படி வலிக்குமா? நீ கவலைப்படாத, விஷம் மண்டைக்கு ஏற ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஐயோ, அதுக்கப்புறமா தான் நீ சாவ. தம்பி, இவன் என்ன சொல்றான்னு புரியலையே. இத பாரு, உண்மையை சொல்லடி. நீ விளையாடுறதானே? உண்மைதான் அத்தை. விஷம் வேலைய செய்ய ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம்தான் காட்டும். முதல்ல மூக்குல இருந்து ரத்தம் வரும், அப்புறம் கண்ல இருந்து ரத்தம் வரும், கடைசியா காதுல இருந்து ரத்தம் வரும். பாத்தியா, அதுக்கப்புறம்தான் அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னை காப்பாத்தவே முடியாது. ஐயோ ஐயோ ஐயோ, அடியே பாதகத்தி, சொந்த அத்தையே கொலை பண்றதுக்கு பாப்பியா? ஐயோ, என்னையே ஊசி போட்டு கொல்ல பாக்குறியே. எலே சௌந்தரம், முத்துப்பாண்டி, எலே எல்லாரும் வாங்கடா எலே. ஐயோ, வந்து என்னன்னு கேளுங்கடா. கவலைப்படாத அத்தை, உன்னை நான் சாக விட மாட்டேன். இதோ இதுதான் அந்த விஷத்துக்கு முறிவு. இந்த ஊசிய போட்டா விஷம் முறிஞ்சிரும், உனக்கு ஒண்ணு ஆகாது. போடுமா போடுமா, சீக்கிரம் ஊசி போட்டு விட்டுருமா, என் உசர காப்பாத்துமா. போடுமா போடுமா. முடியாதத்த, சத்தம் போட்டு ஊற கூட்டினு வெயே. இந்த ஊசிய கிணத்துல வீசிட்டு போயிட்டே இருப்பேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.